இந்தியாவில் ஐபோன் 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை April 10 to April 15 வரை. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் மிகச்சரியாக ஒரு வாரம்தான் இருக்கிறது. அதுவும் தேர்தல் பரப்புரை செய்வதற்கு ஒரு வாரம் கூட இல்லை, 5 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளுக்கு இடையே வார்த்தை போர் ஒலிபெருக்கிகள் மூலமாக தேர்தல் பரப்புரைகள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இணையான, இன்னும் சொல்ல போனால் அதைவிட சற்று கடுமையான யுத்தம் திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன யுத்தம் கேட்டிங்கன்னா, திரைமறைவில் வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பதை மையமாக வைத்து தான் அந்த இன்னொரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், கடந்த April 6 சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலிலே 3 பேர் 4 கோடி ரூபாய் வைத்திருப்பதாக தகவல் அறிந்து தேர்தல் பறக்கும் படையினர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அவர்களை மடக்கி பிடித்தார்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் அந்த வண்டி நிற்கும்போது ரயிலில் ஏறி அவர்களை மடக்கி பிடித்தார்கள். அவர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அவர்கள் யார் என்று கேட்டால், திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடைய சென்னை ஹோட்டலிலே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேரை தான் அங்கு தேர்தல் பறக்கும் படையினரும் தாம்பரம் போலீஸாரும் இணைந்து பிடித்தார்கள். அப்போது தேர்தல் ஆணையர் சத்யபிரத சாகு என்ன சொன்னார்னா, 10 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் அதை தேர்தல் ஆணையம் அது பற்றி கையாளும், இது 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுனால 4 கோடி வரை இருக்கிறதுனால இதை வருமான வரித்துறை தான் விசாரிக்கும் என்று சொன்னார். அந்த பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த 3 பேரும் தாம்பரம் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின் பேரிலே அவர்கள் இந்த பணத்தை எங்கிருந்து எடுத்து வந்தார்கள், யாருக்கு எடுத்து சென்றார்கள் என்பது பற்றிய விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. அந்த விசாரணையில் என்ன நடந்தது என்பது பற்றித்தான் போலீஸ் வட்டாரத்திலிருந்து சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. முதலில் அதை பார்ப்போம். இந்த 4 கோடி ரூபாயை நீங்கள் எங்கிருந்து வாங்கினீர்கள், யார்கிட்டிருந்து வாங்கினீங்க என்று அந்த 3 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்த அவர்கள் ஒரு இடத்தை சொன்னார்கள். அந்த இடம் என்னவென்றால் சென்னை பசுமை வழிச்சாலை, அங்கே போங்கன்னு சொன்னோன்னா வண்டியில் காவல்துறையினர் அவர்களை அழைத்து கொண்டு தாம்பரம் காவல்துறையினரும் இங்கே சென்னை கிரீன்வேஸ் ரோடுக்கு உட்பட்ட அந்த அபிராமபுரம் காவல்துறையினரும் சேர்ந்து அவர்களை அழைத்து கொண்டு அங்கே போனார்கள். அவர்கள் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வண்டி நின்ற இடம் அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய வீட்டுக்கு அருகிலே இந்த வண்டி நின்றுருக்கிறது. என்னையா இங்கெல்லாம் அமைச்சர்கள் ஏரியா, இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னேன். உதயநிதி அவர்களின் வீட்டுக்கு எதிரே உள்ள ஒரு பெரிய கட்டிடத்தை தான் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இங்கே தாங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. அந்த கட்டிடத்துக்குள் அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அந்த கட்டிடத்தில் 4 ஃப்ளோர் இருக்குது. கீழே உள்ள ஃப்ளோர்லாம் கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. 4வது ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அது ஒரு அலுவலகத்துக்கான இடமாக காவல்துறையினருக்கு தெரிந்திருக்கிறது. அந்த ஆஃபீஸில் வச்சு அங்கே அந்த இடத்த வச்சு இங்கிருந்து தான் எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாங்க என்று அவர்கள் காவல்துறையிடம் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்கள். சரிப்பா, யார் கொடுத்தா அவங்கள்ட்ட அப்படின்னும் போது அப்படி இப்படின்னு அடையாளம் சொன்னோன்னா, இவங்க சில பேரோட ஃபோட்டோக்களெல்லாம் காட்டி, அதாவது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்க குடும்பம் என்ற அளவிலே பாஜகவை சேர்ந்த சில மூத்த நிர்வாகிகளுடைய ஃபோட்டோக்களெல்லாம் காட்டி போலீஸ் இவங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இவர்கள் காட்டிய ஒரு ஃபோட்டோவை பார்த்து, சார் இவங்க தான் சார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் யாருன்னு கேட்டால், தமிழ்நாடு பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பதவியிலே தற்போது இருக்கும் திரு கேசவ விநாயகன் அவர்களுடைய ஃபோட்டோவை தான் அவர்கள் இவர் தான் என்று அந்த 3 பேரும் காட்டியதாக காவல்துறை வட்டாரத்திலே தெரிவிக்கிறார்கள். இதன் பிறகு அதிர்ச்சியான காவல்துறை அது பற்றி தொடர்ந்து விசாரிக்கும் போது, அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த இடத்திலிருந்து அந்த 4 மாடி பில்டிங்கில் 4வது ஃப்ளோரில் அந்த ஆஃபீஸிலிருந்து இந்த 3 பேர் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, இவர்களுக்கு மட்டுமல்ல இன்னும் பலருக்கும் அங்கிருந்து, அதாவது பணம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த அலுவலகத்திலிருந்து
பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் அவர் கிடைத்திருக்க, அதாவது சுமார் ஒரு 25 கோடி ரூபாய்க்கு மேலே. அந்த கேசவநாயன் அவர்களின் ஃபோட்டோவை பார்த்து அவர்தான் என்று சொன்னவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களோட பண்ணையாரோட டிரைவரும் இங்கே இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நெல்லை வட்டாரத்தில் பண்ணையார் என்றால் அனைவருக்கும் தெரியும். அது இப்போதைய பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களைத்தான் அந்த வார்த்தை சொல்லி அழைப்பார்கள் அந்த ஏரியாக்களில். இந்த நிலையில் போலீஸார் இது பற்றி மேலும் விசாரித்த போதுதான் இவர்களுக்கு மட்டுமல்ல, அதாவது இந்த எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, இவர்களுக்கு மட்டுமல்ல இவர்களைப் போல பல்வேறு குழுக்களுக்கும் அந்த 4வது மாடியிலிருந்து பணம் பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 65 கோடி ரூபாய் அந்த பில்டிங்கிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல் போலீஸாருக்கு கிடைத்திருக்கிறது. அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து விசாரணையை போலீஸார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பதட்டத்தை அல்லவா ஏற்படுத்த வேண்டும், ஆனால் அப்படி இல்லை. பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் நம்ம ஆட்சி தான் வரும், மீண்டும் மோடி தான் பிரதமராக வருவார், அதனால் இந்த கேஸெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து வருவதாக பாஜக வட்டாரத்தில் ரொம்ப தைரியமாக இருப்பதாகவும் காவல்துறையிலேயே தெரிவிக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை மேலும் மேலும் சூடுபிடிக்கும் போது மிக அதிர்ச்சிகரமான மேலும் பல தகவல்கள் வரக்கூடும் என்பதுதான் காவல்துறை வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற தகவல். அவர்கள் ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு அந்த பில்டிங் போகிறாங்க. அதாவது கிரீன்வேஸ் ரோட்டில் அமைந்திருக்கிற அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய இல்லத்துக்கு எதிரே அமைந்திருக்கிற அந்த கட்டிடம் யாருக்கு சொந்தமானது என்று போலீஸார் முதலில் விசாரித்திருக்கிறார்கள். அந்த கட்டிடம் பாஜகவின் தொழில் பிரிவு தலைவராக இருக்கிற கோவர்தன் என்பவருக்கு சொந்தமான கட்டிடம் என்று காவல்துறையினருக்கு தெரிய வந்திருக்கிறது. அவர் தற்போது உடல்நல குறைவால் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும், அதனால் அவருடைய அந்த இடத்தை கேசவிநாயகம் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார் என்றும் காவல்துறை விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. சரி, அப்போ 65 கோடி ரூபாய்னா இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும் என்ற ஒரு தகவலும் ஒரு கேள்வியும் எழுகிறது. அது டெல்லியிலே பியூஷ் கோயல் உள்ளிட்ட சில மத்திய அமைச்சர்கள் மூலமாக அங்கிருந்து சென்னையிலே இருக்கிற அந்த வட இந்திய வணிகர்களுக்கு வந்ததாகவும், அந்த வட இந்திய அந்த வணிகர்களிடமிருந்து இங்கே கைமாற்றப்பட்டிருப்பதாகவும், ஆங்காங்கே வெவ்வேறு இடங்களுக்கு கைமாற்றப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே மாநிலம் முழுவதும் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிற இந்த பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி கோயம்புத்தூருக்கும் போயிருக்கிறது என்பதுதான் காவல்துறைக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு கூடுதல் தகவல். இப்படி 1-4 கோடி ரூபாய் தானே பிடிப்பட்டது, இன்னும் பிடிபடாத ரூபாய்கள் இன்னும் ஆங்காங்கே சென்று பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் சார்பில் பண விநியோகம் செய்யப்படலாம் என்பதுதான் காவல்துறை வட்டாரத்திலிருந்து கசிகிற தகவலாக இருக்கிறது. அதுவும் திரு ஏசி சண்முகம் அவர்கள் போட்டியிடுகிற வேலூர் தொகுதி, அதே போல் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிற தேனி தொகுதி உட்பட இன்னும் பல்வேறு, அதாவது பாஜக மற்றும் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் அவர்கள் போட்டியிடுகிற பல்வேறு இடங்களிலும் இந்த பணப்பட்டுவாடா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் ஒரு தகவல் காவல்துறை வட்டாரத்துக்கு கிடைக்க அவர்கள் அதை மேலிடத்துக்கு அனுப்பியிருப்பதாக சொல்கிறார்கள். இங்கே இப்படி நடக்குதுன்னா திமுகவில் என்ன நடக்குது? ஏன்னா அவர்கள் தான் எப்போதுமே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி மற்றும் முக்கியமான பிரதான எதிர்கட்சி என்றால் திமுக அதிமுக தான். அவர்கள் தான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பார்களா மாட்டார்களா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் இல்லை, எவ்வளவு கொடுப்பார்கள் என்ற கேள்வி தான் இன்று வரை மக்களிடையே இருக்கிறது. திமுக எவ்வளோ கொடுக்க போகுது, அதிமுக எவ்வளோ கொடுக்க போகுது என்பதுதான் இன்று வரை களத்திலே எதிரொலிக்கும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம், அதாவது 11ஆம் தேதி திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முக்கியமான அமைச்சர்களிடம் ஒரு முக்கியமான டிஸ்கஷன் செய்திருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுபோல் திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்க முயற்சி செய்தால் எங்கேயாவது பணத்தை வச்சுருந்தா அதை கண்டுபிடித்து அதை கேப்சர் செய்து கைப்பற்றி குறைந்தபட்சம் 5 தொகுதிகளிலாவது தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பதுதான் பிஜேபி அப்போலேருந்தே போட்டுட்டுற பிளானு. ஆனால் இன்று வரை அவர்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை. ஆனால் நாம் அதனால் அஜாக்கிரதை இருந்துடக்கூடாது,
நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது முதலமைச்சரோட அறிவுரை என்னென்னா, ஏன் நம்ம பணம் கொடுக்கணும், மாதம் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை அது வழங்கப்பட்டு வருகிறது. கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் அந்த திட்டத்தில் வழங்குகிறோம். இன்னும் பல்வேறு திட்டங்கள், இலவச பேருந்து பயணம் அதை கொடுத்துருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இப்படி பல்வேறு, அதாவது ரொக்கமாக வழங்குகிற அரசு திட்டங்களே இருக்கும்போது நம்மள்ட்ட ரொம்ப, நமக்கு மக்களிடம் ரொம்ப நல்ல பேர் தானே இருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் நமக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் ஏன் பணம் கொடுக்கணும், அந்த பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். இன்னொன்று, நாம் எப்போது ஒரு சிறு தவறாது செய்ய மாட்டோமா என்று இடி ஐடி எல்லாம் கண்ணிலே விளக்கண்ணியை விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த முறை நாம் பணம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் இங்கே நம்ம ஏதாச்சும் விரும்பத்தகாத சம்பவம் நடந்து அதை அவர்கள் பூதாகரப்படுத்தி இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு அது கெட்ட பெறாயிடும். அதனால் ஏன் நாம் பணம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஒரு கேள்வியை போட பல்வேறு மூத்த அமைச்சர்களும் அதிர்ச்சியாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுக எவ்வளோ கொடுக்க போகுது, அதிமுக எவ்வளோ கொடுக்க போகுது என்பதுதான் மக்களிடம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் இந்த பேச்சும் எழ ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் எப்படி பணம் கொடுக்காமல் இருக்கிறது என்று பல்வேறு மூத்த அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. அதே நேரம் சில அமைச்சர்கள் என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, அதாவது 17ஆம் தேதியோட தேர்தல் பிரச்சாரம் முடியுது, அதற்கு பிறகு அன்று மாலை முதல் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற வெளியூர் வாக்காளர்கள் அங்கிருந்து வெளியேறிட வேண்டும், வெளியூரை சேர்ந்த யாரும் அங்கே இருக்கக்கூடாது என்பதெல்லாம் தெரிந்த விஷயம்தான். இந்த நிலையில் நாம் எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த தேர்தலுக்கு அந்த முந்தைய நாளைத்தானே அதிகாலையோ அல்லது அந்தி மாலையோ தானே பயன்படுத்துவோம். அப்படி நாம் கொடுத்துட்டோம்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க, எப்படி தேர்தலை நிறுத்துவாங்க என்ற ஒரு கேள்வி சில அமைச்சர்கள் மத்தியிலே எழுந்து, அதனால் முதலமைச்சர் அப்படி தான் சொல்லுவார், ஆனால் களத்தில் மக்கள் நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க அதனால் எப்படியாவது கொடுத்து தான் ஆகணும் என்ற முடிவில் சில அமைச்சர்கள் இருப்பதாக ஒரு தகவல் திமுக வட்டாரத்திலிருந்து வருகிறது. சரி, பிஜேபி அவங்களும் பண விநியோகம் செய்கிறாங்க, திமுகவில் அமைச்சர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதிமுகவில் என்ன நடக்கிறது, பணப்பட்டுவாடா அதிமுகவில் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு அதிமுக வட்டாரத்தில் விசாரித்த போது மாஜி அமைச்சர்கள் ஒரு ரொம்ப தந்திரமாக ஒரு வேலையை பார்த்து வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா வேலைன்னா 39 மக்களவை தொகுதிகளிலும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறார்கள், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மக்களவை தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் அவங்களோட அசம்பிளி சீட் எது, தன்னோட சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பணம் கொடுக்கறது. அப்படி கொடுத்தா அங்கே மட்டும் அதிமுகவுக்கு கௌரவமான அல்லது அதிகபட்ச வாக்குகள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்தந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்களது சொந்த சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் வாக்குக்கு பணம் கொடுப்பது, மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் அதே மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மற்ற சட்டமன்ற தொகுதிகளிலே பணம் கொடுக்கறதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்து, ஏனென்றால் எடப்பாடியிடம் நல்ல பேரை வாங்க வேண்டும், அண்ணா பாருங்கண்ணே எங்கள் சட்டமன்ற தொகுதியில் என்னோடய சட்டமன்ற தொகுதியில் லீடிங் வந்திருக்கு என்று சொல்லி தப்பித்து கொள்ளலாம். அதே நேரம் 2026 தேர்தலுக்கும் இது ஒரு அச்சாரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அவரவரது சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே இந்த பணப்பட்டுவாடா விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பணப்பட்டுவாடா விவகாரத்தில் பிஜேபி ஒரு வியூகம், திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வியூகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வியூகம் என்று 3 வியூகங்கள் இன்று தேர்தல் களத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதை ஒளிபெருக்கி வைத்து அவர்கள் பேசுவதெல்லாம் வேறு, ஆனால் உள்ளுக்குள் திரைமறைவாக நடந்து கொண்டிருப்பது வேறு காட்சி என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. உங்கள் சத்யாவில் iPhone 15 இப்போது பெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை April 10 to April 15 வரை. உங்கள் சத்யா. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.